கோடி கணக்கா பணத்தை எடுத்து பிள்ளையிட்டையும் பொண்ணுட்டையும் கொடுத்துட்டு கோவிந்தம் மமஜியை விட சாப்பாட்டுக்கு திண்டாடுறவா எத்தனை பேர் இருக்கா தெரியும். ஆனால் நம்மளை அது மாதிரி கோஷ்டியில் பகவான் வைக்காமல் நம்மளை சௌக்கியமாக அந்த அநாதனான அந்த பிரம்மம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஏதோ லோக விடம்பனார்த்தம் ஏதோ அப்பா அம்மா மாதிரி தெரிஞ்சாலும் அநாதைங்கிற அந்த ஃபீலிங் போகவே இல்லையா. நான் அநாதே அநாதேன்னு இத்தனை வருஷமாக உருகின்னு இருந்தேனே பிரம்மமாக இருந்த காலத்திலேருந்து இனி நான் அநாதை இல்லை எனக்கு ராதை இருக்கா அப்படின்னு நினைச்சானா. கவாஸ்வாதேகி வித்த பசு குதிரையை பற்றி எப்படி கவலைப்பட மாட்டோமோ அதுபோல் நம்மளை பகவான்கிட்ட ஒப்படைச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறது தான் அனன்யா சிந்தையந்தோ. இது ஒரு படி எப்போதும் பகவத் சிந்தனை. இப்படி இருந்தால் பகவான் என்ன பண்ணுவான்னா அப்போதான் அவர் கேரண்டி கொடுக்குறார் யோகக்ஷேமம் பகவான். நமக்கு பலனில் ஆசை இருக்கு, பலனில் ஆசை இருக்கு, வேற காரியத்தில் சிரத்தை இல்லை. பலன் வேணும்னா காரியம் பார்க்கணும். நான் நேத்திக்கே முந்தா நேத்திக்கோ முந்தா நாளோ சொன்னேன், நாம் கவலைப்படுறோம்னு சொன்னால் நாம் தான் அசடு. உண்மையான கஷ்டங்கள்லாம் ஜெகத்தில் எவ்வளவு இருக்குது தெரியுமா? அன்றைக்கி ஒன்று சொல்லிவிட்டேன் சாம்பிள், அது ரொம்ப அது மாதிரி விஷயங்கள் நிறையா சுற்றிகிட்டே இருக்கிறதுனால நிறையா வரும். அதை அப்போ உங்கள்கிட்டலாம் சொன்னால் உங்களுக்கு தூக்கம் போயிடும், அவ்வளவு சிரமங்கள். கோடிக்கணக்காக பணத்தை எடுத்து பிள்ளையின்ட்டையும் பொண்ணுகிட்டையும் கொடுத்துட்டு கோவிந்தம் மமஜியை விட சாப்பாட்டுக்கு திண்டாடுறவா எத்தனை பேர் இருக்கா தெரியுமோ? எங்கிட்ட தான் வந்து தான் அழற, எல்லாத்தையும் தெரியாதனமா கையெழுத்து போட்டு தொலைச்சிட்டேன். இன்னைக்கு 100 ரூபா பணம் வேணும்னா கெஞ்ச வேண்டியிருக்கு, கோடிக்கணக்கான ரூபா கொடுத்துருக்கேன். இந்த பஜனையை நான் அன்னைக்கு எங்கிட்ட பணம் இருக்கிற அன்னைக்கு நான் கேட்டிருந்தேன்னா இதுக்கு நீங்கள் 100 தட்டே போகாத அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். இந்த யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் இப்போ சொல்லுவான், இருக்கிற அன்னைக்கு இந்த திக்குக்கே வரமாட்டான், பணம் இருக்கிற அன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட் வழியாகவே போக மாட்டான். எல்லாம் போய் பஞ்சகஞ்சம் கட்டிட்டு விபூதி ருத்ராட்சம் போட்டுட்டு துளசி மாலை கோபிச்சந்திரன் நட்டுண்டு அப்புறம் திருதீய வஸ்திரம் அப்புறம் பஞ்சகஞ்சம் திருதீய வஸ்திரம் தீர்த்த பாத்திரம் ஆசனம் எல்லா இடத்துலையும் என்னுடைய கூட தங்கிட்டு அப்போ சொல்லுவான், அன்னைக்கு நான் பண்ணி உங்களுக்கு வருஷிச்சிருப்பேன். என்னவா வருஷி பண்ணி அன்றைக்கெல்லாம் எங்களை கண்ணுக்கு தெரியுமா உனக்கு? எல்லா முன்னெல்லாம் சொல்லுவா கிராமத்தில் அது விறகு அடுப்பு தான், கேஸே சமீபத்தில் வந்தது தானே, விறகு அடுப்பு தான் அது, வெங்கல பானையில் கொதிக்கும், கொதிக்கிறதே கொதிக்கிறதே இப்போ புதுசாக வந்த மாட்டு பண்ணும். மாமியார் சொல்லுவா எரியறத்தை வெளியில் இழுத்த கொதிக்கிறது நிற்கிறது, எரிஞ்சின்னு இருக்கிற விறக வெளியில் இழு கொதிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது மாதிரி பகவான் இந்த தலைகீழ் நின்று கொதிக்கிறவனுக்கு முழுக்க முதல்ல பண்ணுற காரியம் பணத்தை பிடுங்குறது, பணத்தை பிடுங்கிட்டு அப்புறம் விபூதி ருத்ராட்சம் துளசி மாலை கோபிச்சந்திரன் திருமண் பஞ்சபாத்திர உத்தரணி ஜாரி திருதீய வஸ்திரம் ஆசனப்படா அப்புறம் உபரிஷத் பாராயணம் ருத்ரன் ஜபகம் புழு துக்தம் அதிருத்ரம் மகாருத்ரம் ருத்ரேகாதசி அமக்கலப்படும். பகவான் எல்லாம் மயிலை கொதிக்கிறது நிற்கணும்னா குறையணும்னா எரியறது இழுக்கணும். எத்தனை பேர் இப்படி சொல்றா? ஆனால் நம்மளை அது மாதிரி கோஷ்டியில் பகவான் வைக்காமல் நம்மளை சௌக்கியமாக வச்சிருக்க. ஒரு பையன் பிறவியில் அநாதன், லோகத்தில் பெரிய கஷ்டம் என்னன்னா அநாதையாக இருக்கிறது தான் கஷ்டம். ராதை ஒரு தடவை வந்து கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணிட்டாலாம், கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் ஒரு ஸ்லோகம், பிரம்மன் தானே கிருஷ்ணன், பிரம்மத்துக்கு அப்பா உண்டா அம்மா உண்டா, அண்ணா உண்டா தம்பி உண்டா, பூர்ணம் பிரம்ம சனாதன், அப்பா கிடையாது அம்மா கிடையாது யாரும் கிடையாது, அநாத பிரம்ம அநாத ஒன்றும் கிடையாது. அந்த அநாதனான அந்த பிரம்மம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஏதோ லோக விடம்பனார்த்தம் ஏதோ அப்பா அம்மா மாதிரி தெரிஞ்சாலும் அநாதைங்கிற அந்த ஃபீலிங் போகவே இல்லையா அவருக்கு, பிரம்மமானவர். அந்த இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணனை
ராத ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டாலாம். ராதையினுடைய திருமார்பில் இருக்கிற குங்குமம் சந்தன குழம்பு குங்கும பச்சை இந்த கேசர குழம்பெல்லாம் கிருஷ்ணனுடைய திருமார்பில் அப்படியே அச்சு மாதிரி பதிஞ்சது. அப்போதான் கிருஷ்ணன் அப்பாடா நானா என்னேன்னா நான் அனாதே அனாதேன்னு இத்தனை வருஷமாக உருகின்றிருந்தேனே பிரம்மமாக இருந்த காலத்திலேருந்து இனி நான் அனாதை இல்லை எனக்கு ராதை இருக்கா அப்படின்னு நினச்சானா கிருஷ்ணன். அந்த அந்த அனாதன்னு நினைக்கிற அந்த பிரம்மத்தை கூட நீ அனாதை இல்லைன்னு சொல்றவளா ராதை அப்படின்னு ரொம்ப இது பெரிய விஷயம் நான் சொல்றது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.